துணைத் தலைவர் திரு ராஜு அவர்கள் பொன்னாடி போர்த்தி எங்களுடைய சங்கத்தினுடைய ஒரே ஒரு பெண் உறுப்பினர் புனிதவெதி. இன்னும் நிறைய பேர் பெண் உறுப்பினர் சேர்க்கிறோம். சகோதரி புனிதவெதி அவர் நம்மளுடைய சுயதாவது பள்ளியிலே பழைய அடியு தமிழ் ஆசிரியராக இருந்தார். அவருடைய புதல்வி புனிதவெதி அவர்களை மலர் கொத்து வழங்கி திரு ராஜு அவர்களை பொன்னாடி போற்றி திரு அருணாச்சலம் அவர்களை கௌரவப்படுத்தும்படி நான் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். பெண்கல்வி பெற்றிடவும், பெற்றோரை வணங்கிடவும், பெரியோரை மதித்திடவும், பிறர் உதவி புரிந்திடவும், குரல் நெறியில் நின்றிடவும், புலத்தமிழில் நிலைத்திடவும், நேர்த்தியை போற்றி பெருமையுடன் வாழ்த்துகின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். எவ்வளவு வேகமா நம்ம போய்கிட்டு இருக்கோன்றது உங்களுக்கும் தெரியும். அதனால ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி நேரத்தை நான் வீணாக்க விரும்பல. தலைவர் உள்ளிட்ட நடையில் அமர்ந்திருக்கின்ற அத்தனை பெரியோருக்கும், அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வேன். 1948-49-50 இந்த ஆண்டுகளில் நானே தூய தாவீது உயர்நிலைப் பள்ளியில் படித்தேன். 3rd ஸ்டாண்டர்ட், 4th ஸ்டாண்டர்ட், 5th ஸ்டாண்டர்ட் 3 ஆண்டுகள் தான். அதுக்கப்புறம் வெளியில் போய் படிக்க போய் எஸ்எல்சி முடித்து பிஏ முடித்து லா முடித்து திருப்பியும் அதே பள்ளியில் ஆசிரியராக வந்து 3 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினேன். அதை விட வெளிய இந்த பள்ளியினுடைய 250வது ஆண்டு விழா நடக்கும் பொழுது அதில் சிறப்பு விருந்தர்களே ஒருவராக கலந்து கொள்கின்ற வாய்ப்பும் கிடைக்கும். அந்த நிகழ்ச்சியில் நடந்தது தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறாங்க. அதில் 3 நிகழ்ச்சியை ஒன்றா சேர்த்து நடத்துகிறாங்க. அப்பொழுது தலைமை ஆசிரியராக இருந்த அருமை நாயகம் அவர்களுக்கு பிழிவு உபச்சார விழா. பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் அந்த பள்ளியை படித்து அப்பொழுது அமைச்சராக இருந்தார். அவருக்கு ஒரு பாராட்டு விழா. பள்ளியினுடைய 250வது ஆண்டு ஆக முப்பெரும் விழாவாக அந்த விழா நடைபெறது. அதில் வந்து பேசினவங்கலாம் அருமையாக பேசுனாங்க. முக்கியமாக குறிப்பாக பேசினவங்கலாம் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங்ல கோல்டு மெடல் வாங்கினார். அதை சொல்லி சொல்லி பேசினாங்க, நீங்கெல்லாம் கோல்டு மெடல் வாங்கணும், அந்த மாதிரி படிக்கணும், அப்படி ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வந்து கோல்டு மெடல் வாங்கணும், இந்த மாதிரி மந்திரி ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி எல்லாரும் பேசினாங்க. எல்லாரும் கை தட்டினாங்க. அதற்கு பிறகு ஒரு எம்எல்ஏ பேசினார். அவர் பேசும்போது கொஞ்சம் சிரிக்கணும் அப்படின்றத மாத்திரம் கொள்கையை வச்சுக்கிட்டு, நான் படித்த பள்ளிக்கூடத்தில் ஒரு குறிப்பிட்ட மரத்தில் தான் மாங்காய் திருடுவேன், நான் வந்து கணக்கில் சைபருக்கு மேலே வாங்கினதில்லை, இங்கிலீஷில் சிங்கிள் டிஜிட்டுக்கு மேலே வாங்கினதில்லை, இன்னும் என்னென்னமோ பண்ணேன், அந்த கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஒரு மாதிரி அதெல்லாம் நான் சொல்லக்கூட வெறுப்பு சங்கோஜப்படுறேன். எல்லாரும் அதுக்கும் கை தட்டினேன். நல்லா அதுமா அதுக்கப்புறம் நான் பேச வந்தேன். அப்போ நான் சொன்னேன், கிட்டத்தட்ட 2000 மணம் உட்கார்ந்துருக்காங்க. நான் சொன்னேன், உங்களை எல்லாம் வந்து அண்ணன் பறவைக்கு ஒப்பிடுவார்கள். யார் எதை பேசினாலும், யார் எதை சொன்னாலும், எப்படி அது வந்து பாலையும் தண்ணீரை பிரித்து பாலை எடுத்துக்கொள்ளுமோ அதை போல் இங்கே பேசியவர் இடத்துல இருக்க நல்லதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த ரெண்டு பேர் பேசுறதுலையும் இருக்கு நல்லது. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கலாம் 5 ஸ்டாண்ட்னாக்கா, ஓஹோ நல்லா படித்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினா மந்திரி ஆகலாம் போல இருக்க, இந்த மாங்காய் தேடி சைபர் ஒன்று வாங்கினா எம்எல்ஏ ஆகலாம் போல இருக்கு, நமக்கு அது போகணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ரெண்டு பேர்கிட்ட இருக்கிற முக்கியத்துவத்தை நான் சொல்ல போறேன். நீங்க வந்து நல்லா படிங்க, மந்திரி மாதிரி வருவீங்க. சத்தியமா சொல்றேன், எம்எல்ஏ பிளேஸ் நான் இருந்தால் கூட சைபர் வாங்கின மாங்காய் திருண்டேன்ற உண்மையை சொல்ல மாட்டேன். அவரை மாதிரி உண்மை பேசுங்க. இவங்க ரெண்டு பேரோட உயர்ந்த பதவிக்கு நீங்க வந்துருவீங்கன்னு சொன்னேன். ஆகினால எதுக்கு இதை உங்களுக்கு உதாரணமா நீங்க சொல்றேன்னா, ஒரு பேப்பரை திரு பார்த்தாலும் சரி, ஒரு செய்தியை கேட்டாலும் பல நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் கலந்து கிடைக்கும். அதில் இருக்க நல்லதை எல்லாம் எடுத்துக்கொண்டு, இப்போ எஸ்ஓபி ஒரு ஹிண்ட் கொடுத்தாங்க, கைபேசியை பயன்படுத்தும் போது ரொம்ப எந்த காரணத்திற்காக அதை பயன்படுத்த ஏற்பட்டதோ அதற்கு மட்டும் பயன்படுத்துங்கள். அதே போல நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு நாம் எப்படி முன்னேற முடியும் என்று நீங்கள் பார்க்கின்ற நிலையில் இருக்கணும். எல்லாம் பெண்கள் நிறைய இருக்கிறதுனால ஒரு செய்தியை சொல்கிறேன். ஒரு காலத்தில், அதாவது வேத காலமோ இல்லை அதுக்கு முன்னே கூட வச்சுக்கிட்டா கூட, பெண்களுக்கு நான் ஒரு மதிப்பு இருந்தது. அதை சொல்லி தான் அர்த்தநாரீஸ்வரர்னு பாதி வந்து 50%
சில பெண்களுக்கு சிவபெருமான் கொடுத்துட்டான்னு கூட சொல்லுவாங்க. அதே மாதிரி கல்வி, செல்வம், வீரம் மூன்றுக்கும் தெய்வங்களாக துர்கா, லட்சுமி, சரஸ்வதி என்ற பெண்களை தான் வைத்தார்கள் என்று சொல்வார்கள். நாட்டிற்கு பெயர் என்றால் பாரத மாதா என்று சொல்லும் என்று சொன்னார்கள். நதியினுடைய பெயர்களை எடுத்துக்கொண்டால் கங்கை, காவேரி, யமுனை என்று தான் சொன்னார்கள் பெண்கள் பெயரை சொன்னார்கள் என்று. ஒரு காலத்திலே அப்படி ஒரு நல்ல நிலைமை பெண்களுக்கு இருந்தது. இன்னும் கேட்டால் நாங்கள் சட்டத்தில் கூட படிப்போம், ஒரு தானம் கொடுக்குறான் பாருங்க, அந்த மனைவி பக்கத்தில் இருந்து தார வாத்து கொடுக்கலன்னா அந்த தானம் செல்லாதரான்ட்டான். அப்படி ஒரு முக்கியத்துவம் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. காலப்போக்கில் ஆணாதிக்கம் அதிகமாக்கி, என்னடா அப்படி பேச பதினொன்று தெரியும் என்னை பற்றி, ஆணாதிக்கம் அதிகமாக்கி மனைவி மீது சந்தேகப்பட்டு அவளை அக்னி பிரவேசம் செய்து வைத்தார்கள். மனைவியை அடகு வைத்து துச்சாதனை கொண்டு துயிலுரிய வைத்தார்கள். இப்படிப்பட்ட ஆணாதிக்க நிகழ்ச்சிகள் நடக்கின்ற காலங்கள் வந்தது. அதற்கு பிறகுதான் ஒரு விழிப்புணர்வு வந்து பல சட்டங்கள் இயற்றப்பட்டு சதிப்பிரதைன்றது ராஜஸ்தானில் நம்ம நாட்டில் அதிகமாக கிடையாது, தமிழ்நாட்டில் ராஜஸ்தான்லாம் கதற 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 மனைவியை கணவனோடு அந்த சதியில் போட்டு கொடுத்து விடுவார்களாம். அந்த சத்தம் கேட்காத இருக்கணும்னுக்காக மூலத்தை பலமாக அடிப்பார்களாம். அப்படியெல்லாம் பெண்களை புண்படுத்திய காலம். அப்போ தான் சதி ஒழிப்பு சட்டம் வந்தது, விதவை மறுமண சட்டம் வந்தது, இந்த டௌரி ப்ரொஹிபிஷன் இந்த இது கொடுக்கக்கூடாது, வரதட்சியை கொடுக்கக்கூடாது என்பதற்கு சட்டம் வந்தது, சின்ன பாலிய விவாகம் குழந்தைகளுக்கு சின்ன வயசில் திருமணம் பண்ணக்கூடாது என்ற சட்டம் வந்தது. இப்படி பெண்களுக்கு ஆதரவாக பல சட்டங்கள், அதுவும் நம்ம கான்ஸ்டிடியூஷனில் பெண்களும் ஆண்களுக்கும் எல்லா விதத்திலையும் சம அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வந்து இன்று வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டராக பெண்கள் இருந்திருக்காங்க, இந்திரா காந்தி போன்றவர்கள், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக பெண்கள் இருந்திருக்காங்க, ஃபாத்திமா பியா பிரதீபா பட்டியல் வந்திருக்காங்க, சீஃப் ஜஸ்டிஸாக ஃபாத்திமா பி இருந்திருக்காங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக ஃபாத்திமா பி இருந்திருக்காங்க. அப்படி அதே மாதிரி சீஃப் மினிஸ்டர்ஸ் எடுத்துக்கிட்டால் இங்கே ஜெயலலிதா இருந்திருக்காங்க, மம்தா பானர்ஜி இருந்திருக்காங்க, அந்த மாதிரி பல பெண்கள் பல பதவியில் இன்று ஆணுக்கு நிகராக பெண்கள் போட்டி போட்டுகின்ற வருகின்ற ஒரு நல்ல நிலைமை இருப்பதை நம்ம காண்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள்லாம் என்ன பண்ணணும்னா கிடைச்ச வாய்ப்பை விடாதீங்க. வாய்ப்பு கிடைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. யார் ஃப்ரீயாக இந்த காலத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க? அருமையான ஆசிரியர் யார் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி நம்மளை தேடி வருகிறது ஒரு அதிர்ஷ்டம், அதை நழுவ விடாதீர்கள், முழுமையாக பயன்படுத்துங்கள். அதை எவ்வளோக்கு எவ்வளோ பயன்படுத்துகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சௌபத்ராமன் சொன்னதை போல நீங்கள் ஒரு உயர்ந்த பதவிக்கு வாழ்க்கையிலே நிச்சயமாக வந்து தீர்வீர்கள், உங்கள் உழைப்பு விடாகாது. ஆகவே அதுபோல் நீங்கள் படிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் பெண்கள், நான் பெண்களுக்காக நிறைய வழக்கு நடத்துகிறேன், நிறைய நிலைமைகளை பார்க்குறேன். இளம் பெண்கள் ஏதோ ஒரு கோபம் அப்படின்ட்டு உடனே பொசு பொசுக்குன்னு போய் தற்கொலை பண்ணிக்கிறேன். சூழ்நிலைகளை பார்க்குறோம். இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஒரு சபதம் வாங்க போகிறேன். இந்த உயிர் வந்து நமக்கு சொந்தமில்லை, இந்த உயிரை மாய்த்து கொள்கின்ற உரிமை நமக்கு இல்லை. ஆகவே எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய உயிரை நான் மாய்த்து கொள்ள மாட்டேன். சபதம் பண்ணுவீங்களா சொல்லுங்க பார்க்கலாம். எந்த சூழ்நிலையிலும் எங்களுடைய உயிரை நாங்கள் மாய்த்து கொள்ள மாட்டோம். இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு பல இடங்களில் பல சூழ்நிலைகளில் மாற்று வரல, பொழுது வேற ஏதாவது ஒரு கோபம், ஒரு காதலில் தோல்வி, உடனே போய் தற்கொலை, இல்லை ஹஸ்பண்ட் ஏதோ திட்டான், உடனே கொடுத்துக்கிடுங்க. இப்படிலாம் இருக்கின்ற நிலைமை போகணும்னு சொன்னால் பெண்கள் வந்து வெளியில் வரணும். பெண்கள் வந்து அவருடைய இன்னும் கேட்டால் உங்களுக்கு ஒன்று சொல்கிறப்பாங்க, இந்த வரதட்சி கொடுமை பார்க்கும்போது நான் பார்க்குறேன், பெண்களே வந்து இந்த கொடுமைக்கு காரணமாக பல பல இடங்களில் இருக்கிறார். பெண்களே தங்கள் தந்து தங்களை குறைச்சிக்கிறாங்க. ஒரு உதாரணம் சொல்கிற மாதிரி, ஒரு பாட்டி ஒரு இப்போ 20-22 வயசுக்கு பொண்ணு சாயங்காலம் 6-6 மணிக்கு பாட்டி கோயிலுக்கு போயிட்டு வர பாட்டின்னு கிளம்புது. உடனே அந்த பாட்டி ஒரு 4 வயசு பையன் அங்கே நிற்கிறான், சந்துரு. டேய் சந்துரு, அக்காவுக்கு துணைக்கு போயிட்டு வாடா. 22 வயசு பொண்ணு கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு துணைக்கு போகிறதுக்கு யார்? 4 வயசு பையன். என்ன பாட்டி, அந்த பையனை துணைக்கு போக சொல்கிறீங்களான்னா, அவன் ஜான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளையா? இப்படி தங்களை பற்றியே மதிப்பீடை குறைத்து போட்டுக் கொண்டவர்கள் அந்த காலத்து பெண்கள். அதனால் அப்படிப்பட்ட இதுக்கெல்லாம் நீங்கள் ஆளாகக்கூடாது. ஒரு நமக்குள்ள ஒரு வீரம், ஒரு தைரியம், நம்மளால் எதையும் சாதிக்க முடியும். ஏன்னா சாதித்து காட்டியவர்களே நிறைய பேர் வந்து பெண்கள் தான். நான் ஒரு பட்டியலே வச்சுருக்கேன், எப்படிப்பட்ட சாதனைகளை பெண்கள் எல்லாம் புரிந்திருக்கிறார்கள் என்று காட்டுவதற்கு ஒரு பெரிய பட்டியலே வச்சுருக்கேன்.
அதனால சாதனைகள் செய்ய பிறந்தவர்கள் நீங்கள்லாம். அதனால சாதனைகளை நீங்கள் செய்து காட்டணும். அதுவும் எனக்கு இன்னொரு ஆசை, கடலூர் ஓட்டிலிருந்து வந்த பிள்ளை உலகத்திலேயே பாராட்டுற வகையில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வரக்கூடிய மாதிரி கொஞ்சம் பேர் உங்ககிட்ட இது உருவாகும். இன்னைக்கு நான் பல பேர்கிட்ட சொல்றது உண்டு, கடலூரை சேர்ந்தவர் ராமலிங்க வள்ளலார் ராமலிங்க அடிகளார் எங்கள் ஊருக்கு ஒரு பெருமை என்று நான் சொல்வது உண்டு. இன்னும் பல விஷயங்கள் நம்ம ஊரை சேர்ந்தவர்கள், இந்த கிரிக்கெட்டர் ஸ்ரீகாந்த் இருக்கான் பாருங்க, அவன் கடலூரில் பிறந்தவன், அது கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் நம்ம ஊரில் பிறந்தவன். இப்படிலாம் நம்ம ஊரில் பிறந்தவங்கள ஒரு பட்டியல் வச்சுக்கிட்டு எங்கள் ஊரை சாதாரணமாக நினைக்காத ராமன். காலேஜ் படிக்கிற காலத்தில் இவங்க சில பேர் தஞ்சாவூர்காரங்களை பெருமைப்படுத்தி இவர் தஞ்சாவூர் அவர் தெரிஞ்சவர்னு பட்டியல் போடுவான். நான் சொல்லுவேன் அப்போ ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் ஒன்றா இருந்தது, அப்போ நான் சொல்லுவேன் சங்கராச்சாரியர் முதல் கொண்டு சிவாஜி கணேசன் முதல் கொண்டு அப்போ ரெண்டு ஒன்றா இருந்தது, எல்லாமே எங்கள் டிஸ்ட்ரிக்ட் யார் சொல்லி ஒரு பெரிய பட்டியலை கொடுப்பேன். அப்படி நம்ம ஊருக்கு நம்ம பெருமை சேர்க்கணும் அப்படின்ற ஒரு சபதத்தையும் இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கணும். இந்த இந்த பணியை வந்து ரொம்ப அழகாக செஞ்சிட்ருக்காங்க இவங்கெல்லாம். ஒவ்வொருத்தரையும் நான் பாராட்டில் என்ன கூட ஒட்டு மொத்தமாக இந்த இயக்கத்தை சேர்ந்த அத்தனையும் மனமாற உளதார உளமாற பாராட்டுகிறேன். பாராட்டுகள் பாராட்டுகள். உங்களுடைய அந்த பணி இருக்க இந்த கற்றல் இது வந்து மிகச்சிறமல முறையில் நடந்து பல நல்ல அதாவது படித்தவர்கள் நல்ல வேலைக்கு வந்தவர்கள் உருவாக வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நிறைய பேசலாம். அதுக்கு நேரம் இல்லை, ஏன்னா ஒரு நோட்ஸ் நான் போட்டுட்டு கண்டது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேலே பேசலாம். நான் ஒரு 10 நிமிஷம் தான் பேசியிருக்கேன். ஒரே ஒரு கடைசியாக எப்போ சொன்னாலும் ஒரு ஜோக்கு சொல்லி முடிப்பேன், அதை மாத்திரம் சொல்லி முடிச்சிடும். அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அறிவாளிகள்னு வடநாட்டுக்காரன் நினைக்கிறான். முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அறிவில் மிக்கவர்கள் என்று வடநாட்டுக்காரன் நினைக்கிறான். இதை நான் வந்து கோவாவுக்கு போய் கோவா டு பெங்களூர் போயிட்டு இருக்கும்போது ஒரு வடநாட்டுக்காரன் சொல்கிறார், நீங்கள்லாம் வந்து அறிவாளிகள் அப்படி நாம் என்ன நினைக்கிறோம், வடநாட்டுக்காரங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பலசாலிகள். அவன் அந்த சர்தார்ஜி இருக்கான் இல்லையா, அது மாதிரி அவன்லாம் பலசாலிகள் அப்படின்னு நினைப்போம். இது ஒரு பொதுவான நியதி, அங்கேயும் நினைக்கிறாங்க நம்மளும் நினைக்கிறோம். என்ன ஆகிப்போச்சு, ஒரு தமிழ் குடும்பம் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்குது, மனைவி மக்கள் எல்லாம் நிற்கிறாங்க, உள்ள ஒரு பயங்கர கூட்டம், உள்ள ஒரு சர்தார்ஜி நிற்கிறான், இவங்களால் ஏற முடியல, ஏன்னா இவங்க தான் வீக்காச்சா அந்த குட்டத்தில் முட்டி அடிச்சு ஏற முடியல, அப்படி லெஃப்ட் ஹேண்டில் எல்லாரும் தூக்கி உள்ளே போடுறான். அவன் தான் பலசாலி, கொத்து கொத்து தூக்கி உள்ள போட்டான், உள்ளே போட்டு சும்மா இல்லை அவன், இவங்களை பார்த்து அரே ரோட்டி காவ் பல்பாவோ ரொட்டி சாப்பிட்றோம் அப்போ தண்டா பணம் வரும் நம்ம ஆளு பேசாமல் இருந்தான். ஆச்சு கொஞ்ச நேரம் ஆச்சு இந்த லக்கேஜை தூக்கி மேலே வைக்கணும், அவன் தூக்கி எல்லாத்தையும் மேலே போட்டான் அந்த சர்தா போட்டு திருப்பி இவங்களை பார்த்து அரே ரோட்டி காவோ பல்பாவோ. இவனுக்கு பொறுக்க முடியல, நம்ம ஆளு தான் பிரெயின் உண்டு. அவன் என்ன பண்ணான், அந்த வண்டி நிற்கிறதுக்காக ஒரு செயின் இது இருக்கும் பாருங்க, அதை இழுக்கிற மாதிரி நடித்தான், இழுக்கலை இழுக்கிற மாதிரி நடித்தான். இவனுக்கு மலை இல்லை இழுக்கல பொருளுக்கு நினச்சிக்கிட்டு அவன் வந்து தர தரதான் இழுத்தான் சர்தார். அவ்வளோதான் ரயில்வே போலீஸ் வந்தது அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகுது. அப்போ இவன் சொன்னான், அரே சர்தார்ஜி சாம்பா, அவன் நம்மளை சாம்பார் கூப்பிடுவான், அதனால சாம்பார்ஜி சாம்பார் காவோ புத்தி பாவோ, சாம்பார் சாப்பிட்றோம் அப்போ தான் புத்தி வரும். எதுக்கு இந்த உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டுக்காரன் புத்திசாலின்னு அவன் நினைக்கிறான், அதை நம்ம நிரூபிக்கணுமா வேணுமா, நிரூபிக்கணும்னா நல்லா படிக்கணுமா வேணுமா, அந்த சபதத்தை நீங்கள் பண்ணிக்கங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.